श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायैर्मः इदपर्यन्तम् இந்த சங்கல்பாதிகரணத்துல மூணு ஸ்லோகம் ஆயிருக்கு. இந்த மூணு ஸ்லோகத்துல முக்தாத்மா தன்னுடைய சத்திய சங்கல்பத்வம் அப்படிங்கிற ஒரு குணம், அந்த குணத்தை கொண்டு தன்னுடைய சர்வஜத்துவத்தை கொண்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அவனுக்கும் வேற எந்த வசுவும் அபேட்சை இல்லை. அதுல இதரால் அதாவது சதுர்முக பிரம்மாவதரானவாள்லாம் அபேட்சிக்கிறாளே அப்படின்னு கேட்டாக்கா, அவளுக்கு வந்து கர்ம வசியத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அதனால அவள்லாம் அத மாதிரி இருக்கா. ஆனால் இவனும் பகவானை மாதிரி சத்தியசங்கல்பன் சர்வஜன், அது பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லாம் இப்படி நடந்திருக்கிறான் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்ட. அதன் பிறகு ஒரு கேள்வி வருது, அந்த கேள்விக்கு சமாதானம் சாதிக்கிறார். இதுல இந்த அதிகரணத்துல ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு, சங்கல்பாதி வத சுதேகி, அடுத்தது அதையே வச்ச அனன்யாதிபதி அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த அனன்யாதிபதின்னு இருக்கே அப்படின்னு இவனுக்கு அதிபதி யாரும் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுறது. முக்தன் வந்து சுதந்திரன், அவனுக்கு யாருமே அதிபதி கிடையாது. யாருமே அதிபதி இல்லைன்னாக்க அவன் வந்து சுதந்திரன் தான் அர்த்தமாகும். சுதந்திரனா போயிட்டாக்க இப்ப இவ்வளவு சாஸ்திரங்கள்ல நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? முதல் அதிகரணத்திலிருந்து போன அதிகரண பரியந்தம் பகவத் அதீனமானவன் தான் இவன். பகவானுக்கு பாரதந்திரியம் கிடையாது, ஜீவனுக்கு தான் பாரதந்திரியம். அதாவது இன்னொருத்தனுக்கு அடங்கி போறதுன்றது ஜீவாத்மா, சர்வேஸ்வரன் உண்டியே சுதந்திரன், மீதி எல்லாருமே அஸ்வதந்திரர்கள். அவனுக்குலாம் சுவாதந்திரியமே இல்லை. ஏன்னா சரீராத்ம பாவம் ஒத்துன்னு இருக்கும். பகவானுக்கு லோகத்தில் இருக்கிற அனைத்து சேதனங்கள் அச்சேதனங்கள் அனைத்துமே சரீரமாக இருக்கின்றன. எல்லாம் சரீரமா இருக்கிறதுனால இங்க வந்து ஜீவாத்மா பரதந்திரம் தானே அர்த்தமாகுது. அப்படி இருக்கிற சுதந்திரம் எப்படி அர்த்தமாகும் அப்படின்னு கேள்வி வருது. அதனால சுதந்திரன்றது, ஆனா சூத்திரக்காரன் என்ன பண்ணிட்டேன், அதையே வச்சு அனன்யாதிபதி அப்படின்னு சாதிச்சுட்டேன். அனன்யாதிபதித்துவம், இன்னொருத்தர் அதிபதி இல்லை அப்படின்னு அர்த்தம் வந்துடுறது. அது மட்டும் இல்ல, சஸ்வராட் பவதி அப்படின்னுட்டு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. ஸ்வராட் அப்படின்னாக்க சுதந்திரன்னுட்டு நிகண்டு சொல்றது. கோஷங்கள்லாம் அகராதிகள்லாம் இந்த இதுக்கு சுதந்திர ஸ்வராட் அப்படின்றதுக்கு சுதந்திரன் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு போறது. அப்ப சுதந்திரன்னாக்க அவனுக்கு இது இல்லைன்னு அர்த்தம், வந்து பரதந்திரத்துவம் இல்லை, பாரதந்திரியமே இல்லை, இன்னொருத்தருக்கு அடங்கி போறதுன்றதே இல்லை. அதனால சூத்திரக்காரர் திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, இந்த முக்தி சம்சார திசையில் ஆனோம்னா இன்னொருத்தருக்கு அடங்கி இருக்கலாம், முக்தி திசையில அத மாதிரி கிடையவே கிடையாது. சுதந்திரனாத்தான் இருக்கணும். சத்துவந்தாக்கலாபம் தத்துவசாரம் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல ரெண்டாவது ஒரு சுவாமி தேசிகன்லாம் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்க, மோக்ஷம்னா என்ன அர்த்தம், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுறதுன்னு தான் அர்த்தம். எது எதுலையுமே அடங்கி இருக்கானோ
அது அத்தனையிலிருந்தும் விடுபட்டு வருது, அதுதான அர்த்தம். இப்போ அங்க போய் இவன் பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றான், சேவை பண்றான் அப்படின்னு சொன்னாக்க, அது சேவைன்றதே லோகத்துல எப்படி இருக்கு, இன்னொருத்தருக்கு சேவை பண்றதுனாலே துக்ககரமா தான் இருக்கும். ஒருத்தருக்கு சேவை பண்றதுன்னு பார்த்தோன்னா துக்ககரம், யாருக்கும் பிடிக்க மாட்டேன்றது. ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, ஒருத்தரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுன்றதே யாருக்கும் பிடிக்காது. தான் அகம் அப்படின்னு இருக்கிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் தான் சுதந்திரமா இருக்கும், அகம் அப்படின்றது தான் கட்டுப்பட்டு இருக்கிறதுன்றது யாருக்குமே பிடிக்க மாட்டேன்றதே. முக்தி தசையில எல்லாத்தையும் விட்டுட்டாதானே முக்தி தசை, எதையுமே அடங்காம அடிமைத்தனமே இல்லாம சுதந்திரமா போறதும் தானே முக்தி. அதனால நீ சேவை தான் இது, மோட்ச தசையில போனாக்க பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், ஒருத்தருக்கு அடங்கிட்டே இருக்கணும், பாரதந்திரியம் தான் சுரூபம் அப்படின்லாம் சொன்னாக்க அது வந்து தோஷமாச்சு, சுவாதந்திரியமே போயிடுறது. சுவாதந்திரியம் ஆகணும், இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாதுன்னு இவன் கஷ்டப்பட்டு உபாசனத்தை அனுஷ்டிக்கிறோம். அப்படி உபாயத்தை அனுஷ்டிச்சும் அவனுக்கு இந்த சுவாதந்திரியமே வராது, அடிமைப்பட்டு இருந்துட்டு கைங்கரியம் பண்ணணும். சேவாத்வா துக்க கிருத்ஸா யதி பவதி ததா தர்மிமானேன பாதாத் அப்படின்னு அங்க சமாதானம் சாதிக்க போறேன். அதனால இது தத்தமதா காலத்துல ஜீவசரத்துல 68வது ஸ்லோகத்துல இதை சாதிக்கிறார் சுவாமி. அதனால 68வது ஸ்லோகம் 58வது ஸ்லோகம் 59வது ஸ்லோகமா சாதிக்கிறார் சுவாமி. அதனால இந்த மாதிரி மோக்ஷன்றது 67வது ஸ்லோகம் ஞாபகம் கிடையாது, 68 67. சேவை பண்றதுன்றதே அடிமைத்தனம் தானே, அதனால இந்த சுவாதந்திரியம்ன்றதே போயிடுறதே. சுவாதந்திரியம் போயிடுத்துனாக்க அவன் வந்து எப்படி இதை பண்ணுவான், மோஷத்தை அனுபவிக்க முடியும். அதனால பரதந்திரம் சொல்லவே கூடாது. சூத்திரகாரர் அதான் திருவள்ள போடுற, அதைய வச்சு அனன்யாதிபதி, இவன் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் பண்றான், அதனால இவன் அனதிபதியா இருக்கான், அனன்யாதிபதியா இருக்கான். இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர அதிபதியா உடையவன் இல்லை இவன், அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அதனால பாரதந்திரியமே போயிடுறது, பாரதந்திரியம் போயிட்டு சுதந்திரனா இருக்கும். அதுதான் ஸ்ருதி சொல்றது, சஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்றது. அதனால இந்த சுவாதந்திரத்தை அடையிறது தான் மோட்சம்னு அர்த்தம் எடுத்து சூத்திரகாரர் திருவள்ளும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம் இங்கு, அதற்கு சமாதானம் சாதிக்கணும். இந்த மாதிரி கேள்வியே அபத்தமான கேள்வி. சுரப்பிரகாசிகையில ரொம்ப அழகா அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். இங்க பாரு, அதையே வச்ச அனன்யாதிபதிகின் தான் இருக்கு, அதையே வச்ச அனதிபதிகின் இல்லை. அனதிபதிகின்னு என்ன அர்த்தம், அதிபதி அற்றவன் அப்படின்னு தான் அர்த்தம். அதிபதி அற்றவன் சொன்னா நீ சொல்றது சரி, அனதிபதிகின்னு சொன்னாக்க அதிபதி அற்றவன் இவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கேயோ அனன்யாதிபதிகின் தான் இருக்கு, அதனால நீ சொல்ற கேள்வியே வராதே. ஏன்னா இப்ப நம்ம வேதாந்தத்துல சில வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்றோம். அனன்ய கதிகனா இருக்கான் இவன், அனன்ய பிரயோஜனனா இருக்கான் அப்படின்னு நாம சொல்றோம் லோகத்துல. அனன்ய கதிகன்னா என்ன அர்த்தம், இவனுக்கு வேற கதியே இல்லை, எம்பெருமானை விட்டா வேற யாரும் கதி இல்லைன்னா அர்த்தம் அங்க. அப்படிதான் நம்ம பிரயோகம் பண்றோம்.
அதை விட்டுட்டு கதியே இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணுமே மார்க்கமே கிடையாது உனக்கு, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா? எதுவுமே இல்லாமல் மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். அதனால அனன்ய கதிகன் பகவானே கதி, வேற யாரும் கதி இல்லை. பகவத் உபாசனமே கதி, வேற எந்த உபாயமும் கதி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல அனன்ய கதிகன் அப்படின்னு சொல்றோம். அத மாதிரிதான் அனன்ய பிரயோஜனன், வேற பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான திருப்திப்படுத்துற பிரயோஜனத்தை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அல்லது பகவான அடையிறது இருக்குதே அத அந்த பிரயோஜனத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அது மாதிரி பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறானே அந்த பிரயோஜனம் தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. அனன்ய பிரயோஜனம் தான் அதான் அர்த்தம். பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிட்டானாக்கா, நம்ம பிரயோஜனமே இல்லாத விஷயத்துல எவனாவது பிரவர்த்திப்பானா? பிரயோஜனமான திசிய நமந்தோப்பி பிரவர்த்தவேங்கிறான் காளிதாசன். பிரயோஜனம் இல்லைன்னாக்கா முட்டால் கூட பிரவர்த்திக்கிறது இல்லை. அந்த முட்டால் ஏதாவதோ பேசிட்டு போறான், அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இதெல்லாம் லோகத்துல பார்த்துதான் இருக்கும். அதனால அனன்ய பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு பிரயோஜனம், அந்த பிரயோஜனமே அவனுக்கு பிரதானமா இருக்கே தவிர்த்து வேற பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு பிரயோஜனம் பிரதானமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப அவனா தலையீடு பண்றோம், ஆத்துல சாப்பிடுறோம், தலையீடு பண்றது நமக்கோசரம் பண்ணிக்கல. நபச்சேத் அன்னம் ஆத்மனே அப்படின்னு தர்மசாஸ்திரம், தனக்கோசரம் அன்னத்தை பண்ணக்கூடாது, தலகி பண்ணக்கூடாது. இன்னொருத்தரை உத்தேசிச்சுதான் தலகிய பண்ணணும். அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு கேட்டாக்க சர்வேஸ்வரனை தவிர்த்து வேற யார் இருக்கான்? அவன் பிரதானம். அதன் பிறகு அவனுடைய பக்தாள் பிரதானம். அவனுடைய பக்தாலையும் உத்தேசிச்சு பெருமாளையும் பெருமாளுடைய பக்தர்களையும் உத்தேசிச்சுதான் தலைக பண்ணணும். சுவார்த்தமா தலைக பண்ணக்கூடாது. பெருமாளை சாப்பிச்சு ஆன்மீகத்துல சாதிக்கும் பொழுது திருக்குணம் சாதிக்கிற ஆராதனெல்லாம் ஆயிடுத்தோ, வைசுதேவமா ஆயிடுத்தோ, அதுக்கப்புறம் உடனே சாப்பிட உட்காந்துடக்கூடாதான். கொஞ்ச நாள் காத்துன்னு இருக்கணும், யாராவது அதிதி வராளா அப்படின்னு காத்துன்னு இருந்து அதிதி யாரா வந்தான்னாக்க அவளுக்கு சுவாகதம் பண்ணி வான்னு கூப்பிட்டு அவளுக்கு பாத்தியத்தை திருவடி அறந்து விட்டு உள்ள இழந்துருடி அவளுக்கு பிரசாதம் சாச்சு அப்புறம் தான் சாட்சிக்கணும். இப்படிதான் சாட்சிருக்க திருக்குணம் தேசிக்கணும். எல்லா ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானமும் அதுதான். தாத்திங்கன்னா ஆன்மீகத்துல சாட்சிருக்கே ஜானிக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் அதுதான் சொல்லுவா, அதுதான் கிரமம். அதனால இது அனன்ய பிரயோஜனம். நம்ம பண்ற தலையை எல்லாம் இன்னொருத்தரை உத்தேசிச்சுதான் பண்றோம். எனக்கோதரமே நான் பண்ணிக்கிறது இல்லை, இன்னொருத்தரை உத்தேசிச்சு நாம பண்றதுதான் இங்க கிரமம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல அனன்யாதிபதிகின் இருக்கு. சுதப்பிரகாசிகள் அதை சொல்ற அனதிபதிகின்னு தான் சொல்லணும். பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம் தான் சூத்திரகாரர் திருவுள்ளம். அதாவது அவனுக்கு யாருமே அதிபதி இல்லை, அவன் சுதந்திரன், அவனுக்கு பாரதந்திரியம் கிடையாது, சுதந்திரம் தான் இருக்குது அப்படின்னு சூத்திரகாரர் திருவுள்ளப்பட்டார்னாக்க அப்ப என்ன பண்றோம்? அதையே வச்ச அனதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி சாதிக்கல சூத்திரகாரர், அதையே வச்ச அனன்யாதிபதி அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால அனன்யாதிபதின்னு சொன்னாக்க அதுலேருந்தே தெரிஞ்சு விடுதணும். அனன்ய பிரயோஜனனாக அனன்ய கதிகனாக எப்படி இருக்கானோ இவன், அது மாதிரி அனன்யாதிபதியாக இருக்கிறான். வேற யாருக்கும் இவன் அடிமைப்படவில்லை, வேற யாருக்கும் இவன் கைங்கரியம் பண்ண மாட்டான். பெருமாளை தவிர்த்து வேற யாருக்கும் இவன் பண்ண மாட்டான். ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் இப்படிதான் இருப்பான், அவனுக்கு வேற எந்த சிந்தனையிலையும் போகாது. அல்ப விஷயங்கள்ல அவனுக்கு போகவே போகாது, அல்பமான தேவதைகள் கிட்டே அவன் போகவே மாட்டான், போகவே மாட்டான். வேற யாரையுமே
இது பண்ண மாட்டான், அவன் சேவிக்க மாட்டான், அவனுக்கு தேவையே இல்லை. காரணம் இவன் அனன்ய பிரயோஜனா இருக்கானோ இல்லையோ, அது மாதிரி அனன்ய அதிபதியா இருக்கான். இவன் இவனுக்கு பகவானை தவிர்த்து வேற யாரும் அதிபதி இல்லை, பகவானை தவிர்த்து வேற யாரும் அதிபதி இல்லை. ஏன் அப்படி சொல்லணும்? பூர்வபட்சி சொன்னதை உத்துண்டா என்ன வந்துருத்து அப்படின்னு சொன்னாக்கா, தவிர பூர்வபட்சி சொல்றது சரி, எந்த விதத்துல இத மாதிரி ஒருத்தருக்கு லோகத்துல அடங்கி இருக்கிறதுன்றது யாருக்கும் பிடிக்க மாட்டேன்றது. ஒருத்தரை அடங்கி அவளுக்கு அடிமையா இருக்கிறதுன்றது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை, அது உண்மைதான். ஆனா ஒண்ணு, ஆத்துல தன்னுடைய குழந்தை இவனை பார்த்து அப்பா பார்த்து சொல்றது, அம்மா அப்பா சொல்றது, இதான் வேணும் அப்படின்றது. உடனே குழந்தை ஆசைப்பட்டுறது நம்ம பண்றோம், குழந்தைக்கோசரம் நம்ம சந்தோஷத்தெல்லாம் விட்டு கொடுக்குறோம், கிருஹிணி கோசரம் தன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்குறான் பர்த்தா, பர்த்தா கோசரம் கிருஹிணி தன்னுடைய சுகத்தெல்லாம் விட்டு கொடுக்குறான். அது மாதிரி பெரியவாளுக்கோசரம் நம்ம விட்டு கொடுக்குறோம். ஆச்சாரியர் எழுந்துள்ளனு வச்சுக்கோங்க, நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், ஆச்சாரியர் எழுந்துள்ளிடுற உடனே அவர் நம்ம கீழே உட்கா மே உட்காந்துக்க கூடாது, மரியாதை, அவங்க கஷ்டப்பட்டாலும் எழுந்து நிற்கிறோம், ஆச்சாரியர் சொன்னாதான் உட்காரணும், அவர் சொல்லாம நம்ம உட்காந்துடக்கூடாது. இவர் வந்து எம்பெருமான திருக்கோட்டியூர் நம்பிகளை காவேரியில ஒரே மணல் வெயில், முதல் நாள் ஏகாதசி உபவாசம், அடுத்த நாள் சிரவண துவாதசி உபவாசம், அதுல வந்து திருக்கோட்டியூர் நம்பிகளை பார்த்துட்டார். பார்த்த உடனே சேவிக்க ஆரம்பிச்சுட்டார் மணல்ல, சேவிச்சுட்டே இருக்கார் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகர் ராமானுஜர். திருக்கோட்டியூர் நம்பி போகணும்னு சொல்லல. அப்போ கிடாம்பி ஆச்சான் பிக்ஷ சமர்ப்பிக்கிறவர், எம்பெருமானாருக்கு பிக்ஷ சமர்ப்பிக்கிறவர், அவர் என்ன பண்ணார்னா வெய்ய ஆரம்பிச்சுட்டாராம் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட. இந்த மாதிரி ரெண்டு நாளா உபவாசம், வெயில் தாழல, சேவிச்சுட்டே இருக்க, போரும் சொல்ல மாட்டேன்றாரு தேவரீர், தேவரி போரும் சொன்னாதான் ஆச்சாரியம் நிறுத்துவே அப்படின்னு விட்டு உடனே போரும் அப்படின்னு சொன்னாராம் திருக்கோட்டியர் நம்பிகள். ஏன் அப்படின்னாக்கா, நான் இத மாதிரி ஒரு சிஷ்யன் உங்க பக்கத்துல இருக்கானா, உங்க சிஷ்யன் இத மாதிரி பக்கத்துல இருக்கானான்னு பார்த்துட்டு இருக்கேன், இத மாதிரி சிஷ்யால் இருந்தாதான் ஆச்சாரியர் என்ன ஜாக்கிரதையா பார்த்துப்பா, அவர் திருவேணி இப்படி இருக்குது அதை பார்த்துக்கணுன்றதுக்கு இந்த மாதிரி சிஷ்யால் தான் முக்கியம், இந்த மாதிரி சிஷ்யால் வச்சுட்டுதான் நாம வந்து உடம்பையும் பார்த்துட்டு சம்பிரதாயத்தையும் வளர்க்க முடியும், அதனால இத மாதிரி சிஷ்யால் தேவை, அதுக்கோதான் நான் வந்து போறோம்னு சொல்லல. இவர் கிடாம்பி ஆச்சான் தேவரி திருவேணியை பத்தி எப்படி கஷ்டப்படுறார், இப்படிப்பட்ட சிஷ்யர் தேவர் கிடைக்கணும்னு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், போறோம் இவரே உமக்கு மதுகரம் சமர்ப்பிக்கணும், பிக்ஷ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சாதிச்சாராம் திருக்கோட்டி ஒலம்பிகள். குரு பரம்பரா பிரபாவம் சொல்லிட்டு போகுது. அதனால ஒரு ஆச்சாரியர் வந்து இருந்துள்ளச்சு சிஷ்யர் என்ன பண்ற, பக்தியோட பிரதிபக்தியோட மனப்பூர்வகமா தனக்கு கட்டம் வந்தாலும் அதை பெருமையா ஆனந்தமா தாங்கிக்கிறார் சிஷ்யர். ஏன் அப்படின்னாக்க, எங்க ஆச்சாரியர் எனக்கு ஒஸ்தி அப்படின்னு இருப்போம், அந்த மாதிரி அப்பா அவர அப்பா கிட்ட அம்மா கிட்ட பார்த்துருக்கணும், அந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட இந்த லோகத்துல இந்த மாதிரி கர்ம வசியனா இருக்கச்சேவே நாம இத மாதிரி அவளுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நம்ம நடக்கிறது இல்லையே, அப்படி இருக்கச்சே பகவான் இடத்துல நாம எப்படி இருப்போம். இதனால இது வந்து இவன் கர்ம வசியன் இல்லை, பகவான வந்து சர்வாத்மன அபிதாத்தம் மாதாத்தம் தைத்த தமயஸ்தம் பிரிய சுகரது அப்படிங்கிற ஆள வந்தான். லோகத்துல இருக்கிற அப்பாள்னா எனக்கு அப்பாவான்? தாயார்னா தாயாவண்ணா? நீயே தாயார், நீயே தகப்பனார், நீயே எனக்கு பிரியமானவன், நீயே எனக்கு சுகத்து, எல்லாம் நீ தான் அப்படின்னுட்டு
பெருமாள் பார்த்து பெருமாளை பார்த்து ஆட வந்தார் சாய்க்கிற ஸ்லோகம் இது. அதனால எல்லா விதத்திலையும் பெருமாள் தான் நமக்கு எல்லாமே கதி. அதனால பெருமானையே அப்படி பார்க்கணும்னு இருக்கிறது தான் நம்ம சுரூபம், வேற யாருமே கிடையாது. பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல சுவாமி தேசிகன் அத்தனை பிரமாணங்களை காமிச்சு வேற எந்த தேவதைகளும் கிடையாது, எல்லா தேவதைகளும் காரிய வர்க்கமாவே இருக்கும், எல்லாம் காரியங்கள் தான், எதுவுமே இது கிடையாது வந்து காரணமா இருக்காது. எல்லாம் நாராயணனே படைக்கிறவன், பிரம்மருத்ராதிகள் எல்லாரும் படைக்கப்படுபவர்கள். ஆனா இவெல்லாம் பெருமாளை அர்ச்சனை பண்ணுவா, ஆனால் பகவானோ அர்ச்சிக்கப்படுறவன், ஆராதிக்கப்படுறவன், ஆராத்தியனா இருக்கான் அவன். அதனால நீங்க எந்த விஷயத்துல பார்த்தாலும் சரி பகவானுக்கு சமமா யாருமே கிடையாது. அதுலயும் யுககோடி சகசிராணி விஷ்ணுமாராத்திய பத்மபூகோ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவாக நிதி சுசுருமே, ஏற்கனவே சொல்றப்ப இதெல்லாம் யுககோடி எத்தனையோ கோடி கோடி யுகங்கள் தபஸ் பண்ணானோ ஆராதனை பண்ணானோ பண்ணிதான் இவனுக்கு வந்து திரும்பி சதுர்முக பிரம்மா அப்படின்ற பதவி கிடைச்சுதான். அதனால சதுர்முக பிரம்மா தான் பிரதம ஜீவன், பிரதம ஜன். அவனுக்கே இது மாதிரினாக்க மீதி தேவதைகள்லாம் எல்லாருமே அப்படிதான். கைதி பிரம்மணோ நாமே ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னுட்டு ருத்ரன் சொல்றது, சிவன் இத சொல்ற வார்த்தை. க அப்படின்னாக்க சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு, என்ன எல்லாரும் ஈசன் சொல்றா. ஆக இந்த பெருமாள் அவனுடைய திருமையிலிருந்து அந்த காண்ட சதுர்முக பிரம்மாவும் ஈசன்கிற ருத்ரனான நானும் பிறந்தோம். கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம், நாங்க ரெண்டு பேரும் தவாங்கே சம்பூதம், உன்னுடைய திருமையிலிருந்துதான் நாங்க பிறந்தோம். அதனால தஸ்மாத் கேசவ நாமமான், உனக்கு அதனால கேசவன்னு பேர் வந்துச்சு. கேசவன்றதுக்கு கேசிங்கிற அசுரன் அடிச்சதுனால கூட கேசவன் உனக்கு பேர் உண்டுன்னு இருக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்தை ரொம்ப பிரதானமா தேசிகன் உதாரிச்சிருக்கேன். அதனால சர்வேஸ்வரனை தவிர்த்து வேற யாரு இருக்கா? இந்த சர்வேஸ்வரன் தான் நமக்கெல்லாம் சேஷியா இருக்கான். லோகத்துல இருக்கிறவ யாருமே இவனுக்கு சேஷியா இருக்க முடியாது, அவ இல்லை. அது மாதிரி சேஷியா இருக்கிறதுக்கு இவாளுக்கு யோக்கியதையே இல்லையே, யோக்கியதையே இல்லை. இத வந்து வரும் காஜி மகாத்மத்திலே நுகோ சிவன் கிட்ட போய் கேட்கிறானோ மோட்சத்துக்கு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்ற, ஐயோ இந்த மோட்சத்துக்கு எனக்கு அதிகாரம் இல்லையே. சிவன் சொல்ற வாக்கியம், எனக்கு இல்லை அதிகாரம், அதுக்கு அதிகாரம் ஒருத்தருக்கே ஒருத்தருக்குதான் இருக்குது மோட்சத்தை கொடுக்கறதுக்கு, அது பகவான் உண்டிதான், நான் கிடையாது. அதனால பகவான நீங்க இது பண்ணுங்கோ, பகவான் கிட்டயே எல்லாரும் ஆசிரியங்கோ. ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதனால இது இதுலயும் சொல்லச்சு பகவத்கீதையிலையும், அப்ரம்ம புவனான் லோகாஹ புனராவர்த்தினோ அர்ஜுனா, சதுர்முக பிரம்மாவனுடைய லோகத்திலிருந்து எல்லா லோகங்களும் திரும்ப திரும்ப சிருஷ்டியிலையும் பிரளயத்தையும் மாற்றிகிட்டே இருக்கும். அதே மாதிரி மகாப்பிரளயம் வந்துடுறது, எல்லாம் அழிஞ்சு போயிடுறது, ஜலமயம் அப்படி இருக்குச்ச கூட சரி, அப்ப யார் இருக்கா அப்படின்னு, ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சது நாராயண பிரபுகோ, அந்த நாராயணன் ஒண்டிதான் இருக்கானே தவிர்த்து வேற யாருமே இல்லை. அதனால முதல்ல பெருமாள் எப்பொழுதும் இருக்கார் பெருமாள், அந்த பெருமாள்கிட்ட இருந்து
சதமத பிரம்மா உண்டானால் அவன் கிட்ட இருந்துதான் இந்த ருத்ரன் உண்டானான். இதுல வந்து தேசியம் சாய்க்கிறது தத்துவசாரத்துல சிவபிரகாசிகையில சுவாமி எம்பெருமானார் எல்லாரும் சாய்க்கிறது ஒரு விஷயம். நாராயண சப்தம் இருக்கே அதற்கு சமமான சப்தம் எதுவும் கிடையாது. அந்த நாராயண சப்தத்தை வச்சுட்டுதான் எல்லாம் பிரவர்த்திக்கிறது. நாராயண சப்தத்தை சொல்லச்ச ஏகோஹவை நாராயண ஆசீன் பிரம்மா மேஷானஹா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அது நாராயணம் உண்டுதான் இருந்தான் அப்போ, வேற யாருமே இல்லை. வேற யாருமே இல்லாத சமயத்துல அப்ப ஜீவராசிகள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னா, உடம்பு இல்லாம இந்திரியங்கள் இல்லாம வெறும் ஞானீக ரசமாக பெருமாள்கிட்ட ஒற்றிண்டு இருக்காளாவா. அஜித் அபிஷிஷ்டான் பிரளையே ஜந்து உணவளோக்கிய ஜாத நிர்வேதா அப்படிங்கிறார் தயாசதகிருத்தர சுவாமி. அதனால சேதன சம்பந்தமே இல்லை. அப்ப எப்படி இருக்கும், நமக்கு ஞானம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், இந்திரியம் முக்கியம். இந்திரியம் முக்கியம்னாக்க உடம்பு முக்கியம், உடம்பு இருந்தாதான் இந்திரியங்கள் இருக்கும். அதனால தேகம் இந்திரியம் பிராணம் இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு இருந்ததுன்னு நமக்கு ஞானம் உண்டாகும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஞானம்ன்றதே நமக்கு உண்டாகாது. அந்த தசையில தான் நாம் இருந்தோம். அப்போ பிராயன அச்சேதனம் மாதிரி நாம் இருந்தோம், அச்சேதன பிராயமா இருந்தோம். அப்போ அந்த சமயத்துல இவன்டி ஆனந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கானோ சர்வேஸ்வரன். அதனாலதான் நீங்க லோகத்தை எந்த சப்தத்தை சொன்னாலும் நாராயணன் கிட்டேயே அன்வயிக்கும். இத சுவாமி வந்து வரராஜாசுர சாதிக்கிறார். சாமான்ய புத்தி ஜனகாஸ்த சதாதி சப்தாக தத்வாந்தர பிரமகிருத சிவாதிவாச்ச நாராயணே வைகரீஷ வசந்தியனஞ்சம் அன்வர்த்த விற்பி பரிகல்பிதமைக கங்கியம். இதை காட்டிலும் பரதேவதா பாரம்பரியத்தை யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம உபநிடத வாக்கியங்கள்லாம் பார்த்துருக்கோம், சத்து பிரம்மா பிரம்ம ஆத்மா இந்த மாதிரி சாமானிய அர்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள். அதே மாதிரி தத்வாந்தரங்களை சொல்லக்கூடிய சிவன் ருத்ரன் இந்திரன் சக்தி சதுர்முக பிரம்மா இத மாதிரி சப்தங்கள் தத்வாந்தர பிரமகிருத சிவாதி வாச்சாரம் தத்வாந்தரங்களை சொல்றது, அது பிரமத்தினால வந்தது. அந்த மாதிரி இருக்கிற சப்தங்களும் இருக்கு. இவைகள் அத்தனையும் நாராயணே தைகசி கரீஷ வகந்தி அனன்யம் அன்வர்த்த விற்பி பரிகல்பித மைக கண்டியம். நாராயணன் முன்னிடத்துலதான் இவைகள்லாம் அன்வயிக்கும், அன்வர்த்தமா அன்வயிக்கும். அன்வர்த்தம்னா என்ன அர்த்தம், ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் அப்படியே அன்வயிக்கணும். லோகத்துல ராஜான்னு சொன்னாக்கா அவன் ராஜா மாதிரியா இருக்கான், அவனுக்கு பேர் அவ்வளவுதான். ஆனா ஒரு ராஜா இருக்கார் அரசர், அந்த ராஜாவை பார்த்து நீ ராஜா அப்படின்னு சொன்னா அது அன்வர்த்தம். அவர்கிட்ட அந்த ராஜாங்கிற இது இருக்கு, பேரு அப்படியே அன்வர்த்தமா அன்வயிக்கிறது, அர்த்தம் சார்த்தகமா ஆகுது. அத மாதிரி இப்ப பாருங்க சிவக அப்படின்னு சொல்றோம், சிவகன்னாக்க மங்களகரமானவன் அர்த்தம். அந்த மங்களகரமானவன்றது நம்ம பிரம்மாதான், மங்களாடாம் சமங்கலம் அப்படின்னு சொல்றோம். சகசநாமம் சொல்றது மகாபாரதம் சொல்லிட்டு போறது மங்களானாம் சமங்கலம். ஏன்னா சர்வ மங்களகரமா இருக்கிறவன் இவன், இவனுக்கு இருக்கிற மங்களத்துவம் வேற யாருக்கும் கிடையாது. நமக்கு கூட மாங்கல்யம் எல்லாம் இருக்கு, என்னது அது எல்லாம் ஔபாதிகம், ஔபாதிகமா இருக்கு. அந்த மாதிரி சிவசப்தம்ன்றதே அதுதான். அதையும் இன்னும் தேசிகன் வந்து பரியாத மாதிரி பண்ற, ரொம்ப அழகா சாதிக்கிற இதே பத்ராஜன் சாஸ்திரம். இத வந்து முதல்ல பெருமாளுடைய திருவடியிலேருந்து வந்து திருவிக்ரமாவதாரம் பெருமாள் எடுத்தார். அப்ப என்ன ஆச்சு, பெருமாளுடைய திருவடியானது சத்தியலோக வரியந்தம் போயிடுத்து. அந்த சத்தியலோக வரியந்தம் போயிடுச்சு, சதுர்முக பிரம்மா அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி வச்சு, அந்த திருமஞ்சன தீர்த்தம் தான் கங்கையா வந்தது. அத வந்து
சிவன் வந்து தன்னுடைய முடியில தாங்கினார், தன்னுடைய ஜடையில தாங்கினார், அதனால் அவருக்கு சிவன்னு பேர் வந்ததுதான். அதோ தக்கேன விதர்பேன சிவா பவந்தி. அப்ப ஒரு சிவன் தான் இருந்தான், ஆனா இப்ப என்ன தெரியுமோ, எல்லாரும் அந்த கங்கா தீர்த்தத்தை தீர்த்தமாக, கங்கா நதியில எல்லாரும் தீர்த்தமாடவே அப்ப ஒரு சிவன் இருந்தான், இப்ப எல்லாருமே சிவன் ஆயிட்டானே அப்படின்னு நினைப்போம். பெருமாளுடைய மங்களகரமான திருவடி, அந்த திருவடி தீர்த்தம் பட்ட மங்களகரமான தீர்த்தம், அந்த தீர்த்தம் நம்மதல்ல பட்டுருச்சு. அதனால நாம் எல்லாருமே சிவாலா மாறிட்டோம், மங்களகரமா மாறிட்டோம். அப்ப அவனுடையதான சிவன், நாமெல்லாம் கூடதான் சிவாய். அதனால இந்த சப்தங்கள்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நாராயணனான பகவானிடத்தான் அன்வயிக்கும். அதுவும் அனன்யமா, வேற எங்கேயும் வேற அந்நியன் கிட்டே யார்கிட்டயும் அர்த்தம் அன்வயிக்காது, பகவான் கிட்டேயே அன்வயிக்கும். அந்த நாராயண சப்தத்துக்கும் அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இருப்பிடமா இருக்கான், எல்லாத்தையும் இருப்பிடமா உடையவன். வாசுதேவ சப்தம், நாராயண சப்தம், இதெல்லாம் வியாபக மந்திரங்கள்னு பேரு. இந்த வியாபக சப்தங்கள் அதாவது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவன் பகவான், எல்லாத்தையும் தன்னுள்ள வச்சுட்டு இருக்கிறவன் பகவான். இத சொல்றதுதான் வாசனாத் வாசுதேவஸ்யே வாசிதம் தேஜகத்ரயம் சர்வபூதனி வாசோசி வாசுதேவ நமஸ்துதே அப்படின்னு சொல்றோம் படஸ்ருதியில. அதாவது வாசனாத் வாசுதேவஸ்யே வாசிதம் தேஜ, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் நீ வாசிதம், எல்லாத்தையும் வசிக்கிறவன். அது மாதிரி எல்லாமே உங்ககிட்ட சர்வபூதி நிவாசோசி, எல்லாருக்கும் எல்லா பிராணிகளுக்கும் நீ வந்து வாசஸ்தரமா இருக்க, அதனால நீ வாசுதேவன். அந்த மாதிரிதான் நாராயணனும். அப்படிப்பட்ட பகவானுக்கு நாமும் சேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றதா இது நோக்கு. பகவானுக்கு நாம் எல்லாரும் சேஷமா இருப்போம், சேஷமா இருப்போம், வேற யாருக்குமே இல்லை. இல்ல ஏ, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். பகவானுடைய சேஷித்துவத்தை சொல்றதுன்றது முடியாத ஒண்ணு அது. ஏன்னா பகவானுடைய சேஷித்துவம் அப்படி வியாபிச்சிருக்கு, அவ்வளவு விசேஷமானது. பதவியோட பரமார்த்தி அதிகாரத்தை பார்த்தாதான் அதெல்லாம் நல்லா சித்திக்கும். அது ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லான்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயரப்படைத்தான் அப்படிங்கிற ஆழ்வார். அதனால இவா எப்பொழுதுமே என்னாச்சு அப்படின்னா, பகவான் எதுவுமே இல்லையா பிரபஞ்சத்துல. அந்த சமயத்துல முதல்ல சதுர்முகனே, அதன் பிறகு ஒவ்வொருத்தரையா படைச்சு 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 எல்லாம் சிருஷ்டி பண்ற பிரம்மாள். நீங்க எதுல பார்த்தாலும் இங்கதான் முடியும், பகவான்கிட்டதான் முடியும் எல்லாம். அதனால இந்த பகவான் தான் சர்வருக்கும் சேஷி, வேற யாருமே சேஷியா இருக்க முடியாது. அப்ப இல்லைன்னு நாங்க அப்ப கேட்டவேன், சேவைங்கிறது துக்ககரமா இருக்குதே, லோகத்துல ஒருத்தருக்கு அண்டி இருக்கிறதுன்றது துக்ககரமா இருக்குதுன்னு. அது தப்பு. இது என்னாக்க, ஆத்மா விஷ்ணு சேஷாக, இதுதான் நமக்கு சுகமா இருக்குமா, இது சுரூபம் நமக்கு, இதுதான் நமக்கு சுரூபமே. ஏன்னா இது சுகமயமா இருக்குமா, சா சுரூபானுரூப்தியா சுகமயி சா சுரூபானுரூப்தியா அப்படிங்கிற தத்துவ தாக்கலாத்திர சுவாமி தேசிகன். லோகத்துல அது மாதிரி இல்லையே, ஒருத்தருக்கு அடங்கி வேலை செய்யறதோ ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறதோ அது வந்து லோகத்துல நல்லா இருக்க மாட்டேன்றது நமக்கு, அது பிடிக்கலையே. ஏன் அப்படின்னா, பாத்மாசாஸ்தின் உபாதிகி, பாபம்னா உபாதி, பாபங்கள் தான் உபாதியா காரணமா இருக்கு. அந்த நம்ம பண்ண புண்ணிய பாப ரூப பாபம் இருக்கே அது காரணமா இருக்கு, அதனால நமக்கு இந்த இடத்துல பிடிக்க மாட்டேன்ற. என் தலையெழுத்து இவங்க நான் வேலை செய்யணும், என் தலையெழுத்து இவங்கிட்ட மாட்டிட்டு விட்டேன், ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா அவளே பரஸ்பரம் சொல்லிக்கிறா கோபத்துல, என் தலையெழுத்து நான் உங்ககிட்ட மாட்டின்றேன்றான் புருஷன்,
புருஷன பாதுக்கு பொண்டாட்டி சொல்ற இதெல்லாம் லோகத்துல இருக்கு. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா அவன் அவளுடைய கர்மா இருக்கு பாருங்க, இந்த கர்மா தான் பண்றது. அந்த கர்மாவில இருந்து ஒருத்தன் விடுபட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த கஷ்டம் வராது. இப்ப ஏன்னா முக்தி திசையில எல்லாத்தையும் விட்டுடுறானே, அப்ப கர்மாவே இருக்காது. கர்மாவே இல்லாததுனால இவனுக்கு எப்பொழுதுமே ஆனந்த சுரூபம்தான் இருக்கு, நிரதிசய ஆனந்தம். அதாவது ஒப்புமையே இல்லாம அற்புதமான ஆனந்தத்தை தான் இவன் அனுபவிப்பான். அத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுரூபம் இவனுக்கு வர்றது. அப்ப அவனுக்கே தெரியறது நான் யாருக்கு சேஷம் தெரியுமோ, எம்பெருமானுக்கு சேஷன், அத மாதிரி பகவதாருக்கு நான் சேஷன், வேற யாருக்குமே நான் சேஷன் இல்லை. எம்பெருமானும் பாகவதர்கள் மொத்தமே எனக்கு சேஷிகள், வேற யாரு எனக்கு சேஷிகள் இல்லை. அவாதான் எனக்கு எல்லாமே வந்து பகவானும் ஸ்ரீவைஷ்ணவாலும் தான் எனக்கு சேஷிகளா இருக்கா, லோகத்தில் இருக்கிறவாள்லாம் எனக்கு யாரும் கிடையாது. மமநாத யதஸ்தியோஸ்மியம்னு அந்த நாத சப்தத்துக்கு நாத்தியதை இது நாத அப்படின்னு அர்த்தம் பண்றார் ஸ்ரீமத் ரகசத்ரேதார்த்த. அதனால இந்த நாத சப்தத்துக்குலாம் அர்த்தம் பண்ணதுனால பகவான் தான் நம்மளால நாதனாக தலைவனாக வரிக்கப்படுகிறான். அதனால அவ்வளவு விசேஷம் எம்பெருமானுடைய சேஷித்துவம். இங்க வந்து கர்மா அப்படி இருக்கிறதுனால நமக்கு அது பிடிக்க மாட்டேன்றது, பெருமாள் கூட அணங்க மாட்டேன்றோம். எல்லாம் பராதரப்பட்ட திருமஞ்சன கட்டிய ஸ்லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், ஹம்மே ஹம்மே புதஸ்தி புதஹிதம் வேதமூல பிரமாணாத் ஏதச்ச நாதி சித்தா அனுபவ பவான் சோபி சாக்ரோ வேணுட்டு சுவாமி அழகா பண்ற பராதரப்பட்ட. நான் எனக்கு சேஷம் கிடையாது, நீ எனக்கு சேஷம் பெருமாள் சொல்ற, அதை கேட்டுட்டோம் அது எப்படி அப்படின்னு இவன் கேட்கிறான். நீ எப்படி சொல்லு, அனாதியா நான் அனுபவிக்கிறானே, அதெல்லாம் கிடையாது. சாஸ்திரத்துல போய் பாரு, வேதமும் வேதம் வேதத்துல அதெல்லாம் சொல்றதே. அதுக்கு இவன் பதிலாம் சொல்றான், இந்த மாதிரி ஒத்தரக்குத்தர் இந்த சுவாதந்திரிய இது பிரமம் இருக்கு பாருங்க, சுதந்திராத்ம பிரமம்னு சொல்ற. இந்த சுதந்திராத்ம பிரமமானது நம்மள பெருமாள் கிட்ட இருந்து கூட விளக்கி வச்சுடுறது. இதுவும் கர்மாவனுடைய ஒரு காரியம். அதனால அந்த கர்ம வசியத்துவன்றதுதான் நம்மளை ரொம்ப படுத்தி எடுக்கும். கர்ம வசியத்தை நம்மளை படுத்தி எடுக்கிறதுனாலதான் நாம இத மாதிரி கஷ்டப்படுறோம். அதனாலதான் சஸ்வராட் பவதி அப்படின்னு அவன் கேட்டான். சஸ்வராட் பவதின்னு இருக்கிறதே இவன் சுதந்திரம் தான் அர்த்தம். நான் நைகுண்டுகாலெல்லாம் ஸ்வராஜ் சப்தத்துக்கு டிக்ஷனரியில சுதந்திரன்னு அர்த்தம் பண்றாளே, இங்கேயும் அப்படித்தானே இருக்கணும். அவன் சுதந்திரனா போயிட்டான்னு சொன்னாக்க உனக்கு இன்னொருத்தருக்கு சேஷம், ஆனா சேஷமா இருக்க மாட்டான் இவன் தான் அர்த்தம். அது எப்படி நீ வந்து பகவானுக்கு இவன் சேஷம் நீ சொல்லலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதற்கு சமாதானம் சாதிக்கும் பொழுது எம்பெருமானாரே சஸ்வராட் பவதி ஸ்வராஜ் சப்தத்திற்கு கர்ம பந்த ரஹிதன் அர்த்தம். அதாவது கர்மாதீனமாய் இவன் இல்லை, கர்மாதீனோட இவனுக்கு கிடையாது, கர்ம பாரவசியம் இல்லை இவனுக்கு, அதுதான் அர்த்தம். இந்த லோகத்துல இவன் கர்ம பரவசனா இருக்கான், அதனாலதான் நம்ம கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே முக்தி தசைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த கர்ம சம்பந்தமே இல்லாம போயிடும். அதனால கர்ம சம்பந்த ராகித்யம் தான் ஸ்வராஜ் சப்தார்த்தம். அதனால கர்ம சம்பந்தம் இல்லை, அதனால இவன் சுதந்திரன். மற்றபடி பூரப்பட்டு சொன்ன மாதிரி சர்வாத்மனா இவன் சுதந்திரன் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால கர்ம சம்பந்தமே இவனுக்கு இல்லை, அது சொல்லணும். அது அந்த கர்ம சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் தான் நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, நம்ம இத்தனையா பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் முக்தி திசையில அப்படி இல்லை. நம்ம ஆச்சாரியாலாம் நம்ம சேவிக்கிச்சு தெரியும், ஐயாவா சுவாமி கிட்டலாம் அதை நான் அனுபவிச்சிருக்கேன். லோக பிரஜையே இல்லாம அருவாட்டுக பிரம்மாண பூதி ஸ்ரீபாஷன் சாதிக்கிச்சு சுவாமியினுடைய திருமுகத்தை சேவிக்கணும்,
அந்த 91 லட்சத்துல எங்களுக்கெல்லாம் கலட்சேபம் சாய்க்கிறார் சுவாமி. அந்த ஸ்ரீபாஷன் சொல்லச்ச எங்கிட்ட முதல்ல என்ன தெரியுமா அனுகிரகிச்ச, எனக்கு 2 நாழிகை தான் நான் சொல்ல முடியும், 2 நாழிகன்னா என்ன 48 நிமிஷம், அவ்வளவுதான் என்னால கலட்சேபம் சொல்ல முடியும், எனக்கு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான் முடியும்னு சாய்ச்சார் சுவாமி. ஆனால் பாருங்க, 7 மணிக்கு காலக்ஷேபம் ஆரம்பம், அந்த தனுஷத்திரத்துல 8, 9, 10, 10 மணிக்கு 10:30 தான் காலக்ஷேபம் முடியும். அந்த மாதிரி சுவாமி காலக்ஷேபம் சாய்ச்சார், 3 மணி நேரம் 4 மணி நேரம். அது யாரால முடியும்? எத்தனையோ வாட்சியோடைய எனக்கு வச்சிருக்கேன், அந்த திருவடிய சப்ளாமல் போட்டு உட்காந்துட்டேர்னாக்கா திருப்பி திருவடி எடுக்க மாட்டார், ஒரே மாதிரி இடந்துட்டு இருக்கும் சுவாமி. சுவாமி காலக்ஷேபம் சொல்லச்ச கொட்டாய விட்டதா சரித்திரமே கிடையாது, நாங்க அந்த காரியத்தை பண்ணுவோம், அதே சுவாமிக்கு அந்த மாதிரி இதுவே வரவே வராது. ஏன்னா இதெல்லாம் தூக்கம் வந்தாதானே வரும், நாங்கெல்லாம் மறைஞ்சிருந்து இப்படி திரும்ப இப்படி திரும்ப ஏதாவது கொட்டாய விட்டு கொடுப்போம், ஆனா சுவாமியோ அந்த மாதிரி எழுந்துருடி வந்தார். ஏன்னா அப்படி ஒரு பிரம்மானுபவம், அந்த ஸ்ரீபாட்சத்தை சேவிக்கச்ச மாத்திரம் அவ்வளவு ஆனந்தம் சுவாமிக்கு. காரணம் எம்பெருமானார் சாய்ச்சது இது வேத துல்லியம், வேதத்தை வேத விசாரம் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ரீபாஷ விசாரம். அதனால அவருடைய பொழுது அவ்வளவு ஆனந்தமா போச்சு. நிர்விஷ்டம் எதி சார்வபௌமம் வசசாம் ஆவர்த்தி பெரியவனம் நிர்தூதேதர பாரதந்திரி நிறையாக நீதா சுகம் வாசராக, நீதா சுகம் அது சுவாமி கிட்டதான் சேவிக்க முடியும், அவாவா அவ ஆச்சாரியாளிட்ட அதை பார்த்திருப்பான். சுவாமி எப்பொழுதுமே காலக்ஷேபம் சாய்ச்சிட்டு இருந்தார், அதனால நீதா சுகம் வாசராக, அதை காட்டுல என்ன சந்தோஷம் அப்படின்னு 1 மணி நேரம் சொல்றதுக்கு முச்சு முச்சு ஆறுது அப்படின்னு. ஆனா சுவாமியால் அப்படி இல்லையே, 3 மணி நேரம் 4 மணி நேரம் காலக்ஷேபம் சாய்ச்சார். அந்த மாதிரிலாம் எப்படி முடிஞ்சது, அந்த பிரம்மானுபவம் எப்படி கிடைச்சதுன்னாக்க அவர் கர்ம விசராவே இல்லை, நித்திய சூரியா எப்பொழுதும் பரமசுத்தராக அவர் மேலப்பட்டதே கிடையாது யார் பேர்லையும். அடியவனுக்கெல்லாம் பாக்கியம் கிடைச்சது கடைசி காலத்துல சுவாமியினுடைய திறமையை நீங்க தொடர்றதுக்கு, அதுவும் எப்ப தெரியுமா, சுவாமி அனுசேஞ்சாயிடும் அனுயாகம் ஆயிடும், சுவாமி அனுசேஞ்ச உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் விசிராந்தி பண்ணிட்டு ஆகும், அந்த சமயத்துலதான் நாங்க மேல தொடலாம், வேற யாருமே மேல தொட மாட்டா சுவாமி பேர்ல. பரமசுத்தராக இருந்தார், பிரம்மானுபூதியோட இருந்தார். நாங்க இந்த காலத்துல நாம சேவிச்சிருக்கோம் இது மாதிரி ஆச்சாரியால, நாமும் இந்த காலத்திலயே அது மாதிரி சேவிக்கச்சே தேசியின் காலத்துல எப்படி இருந்திருக்கும், எம்பெருமானார் காலத்துல எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் விட்டுடுங்க முக்தி திசையில எப்படி இருக்கும். இவாளுக்கே கர்ம விஷயத்தோன்றதை நம்ம பார்க்க முடியலையே, அப்படி சுத்தாத்மாக்களா சுத்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா இந்த ஆச்சாரியாள்லாம். இவாளே எப்படி இருந்தான்னாக்கா அவா எப்படி இருந்திருப்பா, முக்தி திசையில மோட்சத்தை அடைஞ்ச முக்தாத்மாக்கள் இருக்காளே அவள்லாம் அங்க போனாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருப்பா, அவளுக்கு இந்த கர்ம சம்பந்தம் இல்ல, சுகமா அனுபவிப்பா, நீதா சுகம் வாசராக, அது அவளுக்கு சர்வாத்தமா ஒட்டி போயிடும். சுவாமிக்கு தேசிகன் அதை சாதிக்கிறார், அதனால கர்ம சம்பந்தம் இல்லைன்றதுதான் சஸ்வராக் பவதின்ற சப்தத்துக்கு அர்த்தம். அதனால ஒரு சேஷி, சேஷிங்கிறது இன்னொரு மனுஷன், நமக்கு சேஷியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எம்பெருமான் தான் நமக்கு சேஷி. அவனுடைய திருவடி ஆசிரியிருக்காள் சிவவிஷ்ணவர்கள், அவள்லாம் தான் நமக்கு சேஷி பூத்தாள், அவளுக்கு தான் நம்ம சேஷமா இருக்கணும், வேற யாருக்கும் நம்ம சேஷமா இருக்கக்கூடாது. ஆழ்வார் சிவசூத்திகள்லாம் நெடுமாற்கடமி அதெல்லாம் பாருங்க, நம்ம ஆழ்வார் 2 பதிகம் அனுகிரகிக்கிறார் பாகவதாருடைய வைபவத்தை சொல்றதுக்கு, அதே மாதிரி பெரிய ஆழ்வார், அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார், எல்லாரும் சிவவிஷ்ணுவாருடைய வைபவத்தை சொல்றதுக்கு எம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படிங்கிறார். கிரஜவிக்கிரையாளர்கள் தசையா சமிந்ததே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் எதிராசத்தீன. எம்பெருமானார் ஆசிரியச்சுவாள்லாம் என்ன பண்ணுவாளா, நான் என்னை வித்துடுறேன், வித்துடுறேன்னு என்ன அர்த்தம், இன்னொருத்தருக்கு அடிமையாகி விடுறேன், சிவவிஷ்ணுவாளுக்கு அடிமையாகிடுறேன் நானு அப்படின்னு சொல்ற அந்த நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு இது இருந்தது.
எண்ணம், அந்த பக்தி பாகவதார் கிட்ட. பாகவதார் கிட்ட அவ்வளவு இருக்கிறவா பகவான் எப்படி இருப்பாவா? அதனால இவ எல்லாம் அனன்யாதிபதி அப்படின்னு சொன்னதுனால சூத்திரகாரன் வேற யாருக்குமே அடிபணியாமல் பெருமாளுக்கும் பாகவதாருக்கும் மாத்திரமே இருக்கிறவா. அது மட்டும் இல்ல, உபரணத்து என்ன சொல்லெடுத்து, பதிம் விஸ்வசியாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் அப்படின்னு சொல்லெடுத்து. பதிம் விஸ்வசிய ஆத்மா ஆத்மேஸ்வரம், விஸ்வசிய பதிம், இந்த பிரபஞ்சத்துக்கே பதி சேஷியா இருக்கான். அது மட்டுமா, ஆத்மேஸ்வரன், ஆத்மாவுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கான் இவன். சாஸ்வதம், சிவன், அச்சுதன், என்ன பதங்கள் பாருங்க, இவன் சாஸ்வதமா இருக்கான், நித்தியமான சேஷின்னு அர்த்தம். அவன் சிவன், மங்களகரமானவன் இவன், எப்பொழுதும் மங்களகரமானவன் எம்பெருமான். நம்மள மாதிரி ஒரு சமயம் அழப்பு மூஞ்சி இன்னொரு சமயம் சிரிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அதனால பெருமாள் வந்து எப்பொழுதும் மங்களகரமானவன், தானும் மங்களகரமா இருந்துட்டு எல்லாரையும் மங்களகரமா ஆக்கிடுவான் அவன், அப்படிப்பட்டவன் அவன். அது மாதிரி சிவம், சாஸ்வதம் சிவம், அச்சுதன், சுத சுத சப்தத்துக்கு நழுவறதுன்னு அர்த்தம். அச்சுதன் என்ன அர்த்தம், நழுவ மாட்டான், பக்தர்களை விட்டு நழுவியே போமாட்டான் இவன், அது அர்த்தம். பாகவதாள் பக்தாள்னா இருக்காளே, பெருமாளை ஆசிரியச்சுட்டாக்க அவளை விட்டு நழுவ மாட்டான். திருவேந்திபுரத்துல பெருமாளுக்கு தேவநாதன் சொல்றோம், ஆனால் அடியவர்க்கு மெய்யன், தாச சத்தியன், அச்சுதன் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு திருநாமம் தேசியன் அச்சுத சதகம்னு பண்றக்கு. அதுல தாச சத்தியன், தன்னுடைய தாசாலான ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு என்னைக்கும் உண்மையா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அதனால தாச சத்தியன் அவனுக்கு பேர். அச்சுதன், அவன் நழுவ மாட்டான் பகவான், அந்த பகவான் பக்தால விட்டு. அது மாதிரி அவருக்கு என்ன அடியவருக்கு மெய்யன்னுட்டு தமிழ்ல சொல்ற, தமிழ் பேர்லாம் அடிக்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அடியவருக்கு மெய்யன் ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் என்னைக்கும் உண்மையா இருப்பான். தொடர் அடிப்படையா அவர் சொல்றார், மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல, பொய்யற்கே பொய்யனாகும் புட்பொடி உடைய கோமான் அப்படின்னு சொல்ற தொண்டர்கிப்படியாழ்வர் திருமாலையில. மெய்யற்கே மெய்யனாகும், யார் உண்மையா இருக்காளோ அவளுக்கு உண்மையா இருப்பார் பெருமாள். அதே பொய்யா இருந்தான் வச்சுக்கோங்க, அவன் பொய்யா மாறிடுவான். அப்படித்தான், ஏன்னா நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பகவான். அதனால அச்சுதகம், அச்சுதன் சிவம், சாஸ்வதம் சிவம் அச்சுதம் அப்படிங்கிறது உபனிஷத், அதுவும் எங்க நாராயண வாகத்துல. அதனால அந்த நாராயண வாகம் தான் தத்துவத்தை சொல்ல வந்தது. சத்வேதம்பர தைத்திரீகமுக சித்தியந்த சந்தர்சனாதுன்னு தத்துவசாரத்துல சாதிக்கிறார் நடாது பெருமாள். தத்துவத்தை உண்டியே சொல்றத வந்தது, பரதத்துவம் எது அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்ததுதான் நாராயண வாக்கம். அந்த நாராயண வாகத்துல இந்த வாக்கியம் இருக்கு. அதனால எவ்வளவு வசந்த வாக்கியம் இது. இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டது விஸ்வசிய பதிம் விஸ்வசிய, விஸ்வசிய பதியா இருக்கும், பிரபஞ்சத்துக்கெல்லாம் பதி சேஷி, ஆத்மாவுக்கு ஈஸ்வரன் அதாவது ஈசனம் பண்றவன் ஆள்றவன், அதனால சேஷின், அதுவும் சேஷின்னு தான் அர்த்தம். அத மாதிரி இவன் வந்து சாஸ்வதனா இருக்கான், சிவனா இருக்கான், அச்சுதனா இருக்கான், இப்படி எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஸ்ருதிகளுக்கு விரோதம் வருமா? ஆக அதே வச்சு அனன்யாதிபதியின் சூத்திரகார சாச்சார், அந்த அனன்யாதிபதித்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேற யாரையும் சேஷியாக உடையவன் அல்லன் இந்த முக்தாத்தான், அவனுக்கு சேஷி பகவானான சிவன் நாராயணனே, அனன்ய பிரயோஜனன் அனன்ய கதிகன் அப்படின்ற மாதிரி அனன்ய சேஷி அப்படின்னு அர்த்தம். வேற யாருக்கும் சேஷனா இல்லாம பகவானுக்கு தான் சேஷனா இருப்பான் இவன் அப்படின்னு அந்த அர்த்தத்துல தான் வந்தது. பூர்வபக்ஷி சொல்ற அர்த்தம் வரணும்னாக்க
அதையே வச்ச அனதிபதிஹி அப்படின்னு சூத்திரக்காரர் பண்றப்பார். ஆனா சூத்திரக்காரரோ அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அதையே வச்சு அனன்யாதிபதியும் தான் பண்றப்ப அனன்யாதிபதியும் பண்ணினதுனாலேயே நாம தெரிஞ்சுட்டுள்ளான். அதனால இவன் பகவானுக்கு உண்டிதான் சேஷனார்ப்பான்னு சொல்றதுக்கு உதவம் வந்தது. சஸ்வராஜ் பவதின்னு இருக்குதே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அர்த்தம் வந்து பிரதிபந்த ரகிதன் அர்த்தம். பிரதிபந்தம்னா என்ன அர்த்தம்? தடைகள். தடைகள் எது? புண்ணிய பாப ரூப கர்மாக்கள். அந்த கர்மாக்கள்லாம் இல்லாதவன், அதிலிருந்து விடுபட்டவன், அதுதான் மோட்சம், அதுதான் ஸ்வராஜ் சப்தத்தினாலும் சொல்லப்பட்டது. இத பாஷகாரியை சாய்கிறார், ஸ்ரீமத் ரகசத்ரய சாட்டில் தேசிகம் சாதிச்சிருக்கார், அதனால இதான் அர்த்தம் அது அப்படிங்கிறத சொல்லி இந்த அதிகரணத்தை தலைகட்டுறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அப்போ சூத்ரே முக்தோப்பியனன்யாதிபதி அபிஹிதா தேன கஸ்தஸ்ய சேஷீம் ஸ்ருத்யைவோக்தஸ்வராடித்யபி விகதிரதஃ பிராக் பிரதிஷ்டாபிதானாம் மைவம் நாதேதரான் பிரதி அகவிஹிதைஹ க்ஷிப்யதே சேஷபாவோ விஸ்வஸ்யாத்மேஸ்வரோயஃ பதிரிதி படிதஃ தத்பதித்வம் த்வபாத்யம். சூத்ரே அவையே அனன்யாதிபதி அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம் இந்த அதிகரணத்துல. அந்த சூத்திரத்துல அனன்யாதிபதி முக்தா அபிகிதா, அதனால இந்த முக்தனானவன் அனன்யாதிபதி, அவனுக்கு யாருமே சேஷி இல்லைன்னு அர்த்தம், அதிபதியே யாரும் இல்லை அப்படின்னுட்டு சொல்லப்பட்டது. அபிகிதாக சொல்லப்பட்டான் தேனே அந்த காரணத்தினால் இவனுக்கு அதிபதியே யாரும் இல்லைன்னாக்க கஹ தஸ்ய சேஷி, அவனுக்கு சேஷி யார் இருப்பா அப்படின்னு கேள்வி வந்தது. அது மாத்திரம் இல்லாம ஸ்ருத்தியைவ உக்தாக ஸ்வராடித்யபி உபநிடத்துல சஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்லி கொடுத்து சஹா ஸ்வராட் பவதின்னு சொன்னாக்க இவன் சுதந்திரன் தான் அர்த்தம். சுதந்திரன் ஸ்ருதி சொல்லி கொடுத்துனாக்க அதுக்கு விரோதமா இவன் பரதந்திரன் எப்படி சொல்லலாம்? பரதந்திரன் சொல்லவே முடியாது, சேஷத்துவம் கிடையாது. இவனுக்கு சேஷியும் யாரு? ஒரு சேஷி இருந்தாதான் இவன் சேஷம் ஆக முடியும். சேஷனே சேஷியே இல்லாட்டாக்க சேஷத்துவமே வராதே. அதனால சேஷியே இல்லை, சேஷியே இல்லாததுனால இவன் சேஷனும் இல்லை, இவன் அதனால சுதந்திரனா தான் இருக்கான்னு அர்த்தம். இப்படி சுதந்திரனா இருந்துட்டான்னா என்ன ஆகும்? அதனால என்ன அப்படின்னு அதக பிராக் பிரதிஷ்டாபிதானாம் விஹதி. பிராக் இந்த சாஸ்திரத்துல இதுபரியந்தம் எத்தனை இடத்துல அந்தரியாமி அப்படின்னு சொன்னோம், ஐபாகேன திருஷ்டத்வா அப்படின்னு சொன்னோம், எத்தனை இடத்துல ஆத்மா ஆத்மத்துவ உபாசனத்துல ஆத்மீய உபகச்சந்தி கிராகியந்திச்சே அப்படின்லாம் சொல்றோம். எத்தனையோ இடத்துல இந்த பகவானவன் நம்ம எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான், நாம எல்லாம் அவனுக்கு சரீரமாக சேஷமாக இருக்கான், நம்ம எல்லாம் தாரியமா இருக்கோம் நியந்திரியமா இருக்கோம் அப்படின்லாம் எவ்வளவோ ஸ்தாபிச்சாச்சு. இப்படி பிரதிஷ்ட பண்ணப்பட்ட தத்துவங்களுக்கு எல்லாம் விரோதம் வந்துருத்த. இப்போ சூத்திரகாரர் திருவள்ளும் ஸ்ருதியுடைய திருவுள்ளன் எல்லாமே விரோதமா தானே இருக்கு. அதனால இது என்ன பண்றது? இப்போ அதுக்கு ஏதாவது சமாதானம் சொல்லணுமே. பிராக் பிரதிஷ்டாபிதானாம் அத்தக விகதி, விகதி என்ன? விரோதம் வந்துடுறது அப்படின்னு சொன்னா மைவம் அது தப்பு, அத மாதிரி கிடையாது. பின்ன என்ன? நாதேதரான் பிரதி அகவிகித. அகம் அப்படின்னா கர்மா. லோகத்துல நாம வந்து அவங்க வேலை செய்யறோம், அவனுக்கு அடிமையா இருக்கான் அப்படின்லாம் லோகத்துல நம்ம சொல்றோம். அதெல்லாம் அகவிகித. கர்மாவனால விதிக்கப்பட்டவன், கர்மாவனால விதிக்கப்பட்ட சேஷத்துன்றது அது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சுதான் இருக்குது பகவானே நம்ம கதி, பகவானை தோற்று வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா அப்புறம் நாம என்ன பண்றோம், காரியாலயத்துக்கு போறோம், ஆபீஸுக்கு போனோம், நம்ம வேலை செய்யற இடத்துல அங்க இருக்கிறவனுக்கு அடிமையா தான் இருக்கும், அவன் சொல்றத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இல்லாத போனா பயம், எத்தனை விரோதம் பண்ணுவானோ அப்படி அப்படின்னு விட்டு கடைசியில பெருமாள்கிட்ட வந்து அபராக்ஷன் பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் மூல காரணம் என்ன? அகவிகிதக, அதாவது அகவிகிதக சேடபாவான்னு அர்த்தம். புண்ணியபாவபூர்வ கர்மாவான அகம், அகம்னா தோஷம், அந்த தோஷன்றதுதான் கர்மா, அதனால விதிக்கப்பட்ட சேஷபாவம், சேஷத்துவம். அது ஏதாவது பத்தி நாதேதனான் பத்தி, நாதன்னா ஒரு ஒருத்தன் தான், அது பகவான் ஒண்டி தான் நாதன். அவனுக்கு விரோதமா அவனுக்கு காட்டுல வேறுபட்டவர் பின்னால் இருக்காளே வேறுபட்டவர்கள், அவளுக்கு நம்ம சேஷமா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதோ இல்லையோ, அது கர்மவசியத்தினால, கர்மவசியத்துல இருக்கிறதுனால நமக்கு அது வந்தது. அது க்ஷிப்யதே, அதுதான் இங்க தள்ளப்படுறது. சஸ்வராத் பவதி, அதையே வச்ச அனன்யாதிபதி. இந்த ரெண்டு ஸ்ருதி என்ன, சூத்திரம் என்ன, சஸ்வராத் பவதின்றது ஸ்ருதி வாக்கியம், வருணத் வாக்கியம். அதையே வச்சு அனன்யாதிபதி அப்படிங்கிறது சூத்திரகாரத்துல உள்ளோம். இந்த ரெண்டுமே இந்த அர்த்தத்துல தான் வந்தது, இந்த அர்த்தம் தான், இதை சாதிக்கிறதுக்கு தான் வந்தது அது. அதாவது பகவானை தவிர்த்து மீதி இருக்கிறவாளுக்கு சேஷமா இருக்கிறது, அது கர்மாதீனமா வந்தது, அதை தள்ளணும், அதுக்கோசரம் இது வந்தது. இதுதான் ஸ்ருதியினுடைய அபிப்பிராயமும் சுந்தரகாரருடைய திருவுள்ளமும் அதுதான் சேதபாவம். அதனால விஸ்வசிய ஆத்மேஸ்வரா, விஸ்வசிய ஆத்மேஸ்வரா யா பதி, இந்த பிரபஞ்சத்துக்கு ஆத்மாவா யார் இருப்பானோ, இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு ஈஸ்வரனோ, இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு சேஷியோ அப்படின்னு உபனிடம் சொல்லி கொடுத்தோம். விஸ்வசியாத்மேஸ்வரம் பதிம் சாஸ்வதம் சிவமச்சிதம். அது அந்த படித்தக, அது சொல்லப்பட்டதோ இல்லையோ, அந்த தத் பதித்வம், இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் பதியாக சேஷியாக இருக்கானே, அது சொல்லி தோல்வியோ, அது து அபாத்தியம், அது பாதிதம் இல்லை, அது அபாதிதமா இருக்குது. அதனால இதுதான் விசேஷம். ஆக சூத்திரகாரர் அதையே வச்சு அனன்யாதிபதிகன் சாதிச்சார், அது மாதிரி ஸ்ருதி சசுராட் பவதின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்துக்குமே, ரெண்டு பிரமாணத்துக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, பிரபஞ்சத்துல கர்மாதீனமாக யாருக்கு நம்ம சேஷமா இருக்கோமோ அடிபணிஞ்சுன்னு போறோமோ அதுல இருந்து விடுபட்டுட்டான் அவன், பகவானுக்கு ஒண்டிதான் இருக்கான். அதை சொல்றதுக்கோசரம் தான் இங்க வந்தது. ஏன்னா புண்ணியபாபூர்வ கர்மாக்கள்லாம் அவனுக்கு போயிடுறது, போயிடுச்சுனாக்க அவனுக்கு ஏன் இதெல்லாம் வரப்போறது? அதுதான் சூத்திரகாரர் திருவுள்ளம், அதுதான் ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிங்க சாதிக்கிறார். ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சூத்ரே முக்தோப்யனன்யாதிபதி அபிஹித தேன கஸ்தஸ்ய சேஷி ஸ்ருத்யை வக்தஸ்வராடிதி அபி விஹதி விஹதிரத பிராக்ருதிஷ்டா அபிதானாம் மைவம் நாதேதனான் பிரத்யக விஹிதைஹ க்ஷிப்யதே சேஷபாவோ விஸ்வஸ்யாத்மேஸ்வரோய பதிரிதி பதித தப்பதித்வம் ஸ்வபாத்யம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இதுல ரெண்டு சூத்திரம் இருக்கு, அந்த ரெண்டு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தையும் இப்போ சேவிச்சுடலாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அர்த்தம்தான் இது. முதல் சூத்திரம் சங்கல்பாதேவதே அப்படின்னுட்டு முதல் சூத்திரம், சங்கல்பத்தினால உண்டிதான் எனக்கு வரும். சங்கல்பாதேவ, இந்த பரபிரம்மத்தை உபாசித்து பல திசையில முக்தியை அடையும் பொழுது, பரமாத்மாவை அடையும் பொழுது இவனுக்கு சத்யசங்கல்பத்தை பிரயுக்தமான வியாபாரங்கள்லாம் இருக்கு. சதத்திர பரியேதி ஜக்ஷன் கிரீடன் ரமமானா அப்படின்லாம் இருக்கு. அங்க அவன் சுத்தராமன் சாப்பிடுறான் விளையாடுறான் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம்
பிரயத்னாந்திரத்தை அபேட்சிச்சு இல்லை. வேற என்ன இருக்கு? பரமபுருஷனுடைய சங்கல்பமா சங்கல்பம் இருக்குது, அந்த சங்கல்பத்தினால இவனுக்கு சுவாதந்திரியம் கிடைக்கிறது, கர்மாதீனத்துவம் போயிடுறது. அதனால அதான் இவன் இருக்கான், அந்த சங்கல்பத்தினாலதான் இவன். அதனால சையது பிதருடோக காமோ பவதி சங்கல்பாதேவ அஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தி அப்படின்னு வாக்கியம். இவன் பித்ருலோகத்தை ஆசைப்படுறவனா இருந்தான்னாக்க, அப்போ இவனுக்கு இவன் சங்கல்பம் பண்ணினாலே போருமா, பித்ருக்கள்லாம் எழுந்து நிற்கிறா அப்படின்னுட்டு உபநிடத் வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால சாந்தோக்கிய உபநிடத் அதை சொல்றது. அதனால சங்கல்பத்தினாலதான் இவனுக்கு எல்லாம், பித்ருக்கள்லாம் எழுந்து நிக்கிறா, இவன் முன்னாடி வந்து நிக்கிறாளா எல்லாரும். அதை பார்த்தாக்க இவனுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாம் வருது. அதனால இந்த ஏவகாரமானது முன்னாடி விஞ்ஞான கணையவே பிரஜான கணையவேன்ற இடத்துல சொல்லப்பட்ட ஏவகாரமானது அயோக விவச்சேதபுரம். ஆனா இங்க சொல்லப்பட்ட ஏவகாரமோ அந்யோக விவச்சேதபுரம், வேற பிரயத்தனங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இது. அதனால அர்த்தம் அது சங்கல்பாதேவ தச்சுருதே தச்சு, அந்த அதை வந்து இங்க வந்து இது பண்றது, வேதமே அதை சொல்றது. சங்கல்பத்தினாலதான் எல்லாம் இவன் பிரவர்த்தி இருக்கும் அப்படின்னு வேதமே சொல்றதுனால அது ஸ்தாபிக்கப்பட்டது. அப்புறம் அதையே அனன்யாதிபதி அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அதையேவ இவன் சத்திய சங்கல்பனா இருக்கானோ இல்லையோ இந்த முக்தன், அந்த காரணத்தினாலதான் அதையேவ அனன்யாதிபதி சில, அதனாலதான் இவன் அனன்யாதிபதியா இருக்கான். இன்னொருத்தர அதிபதியாக உடையவன் அல்லன், பகவானை தவிர்த்து வேற யாரும் இவனுக்கு அதிபதி கிடையாது. இவனுக்கு அன்யாதிபதித்வம்னு என்ன அர்த்தம்? அதையும் சாய்க்கிறார் எம்பெருமானாரே, விதி நிஷேத யோக்கியத்துவம் அப்படிங்கிறார். சாஸ்திர வசியம் அர்த்தம், அதாவது சாஸ்திரம் வந்து இந்த கர்மாவை பண்ணு இந்த கர்மாவை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடங்கி இருக்கிறது, அது நம்மள மாதிரி இருக்கிறவா, ஏன்னா அது கர்மா, அதெல்லாம் கர்மாதீனத்தினால அதெல்லாம் வந்தது. ஆனால் முக்தி திசையில அது கிடையாது, அதனால அனன்யாதிதத்துவம் போயிடுது, விதி நிஷேத யோக்கியத்துவம் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த விதி நிஷேத யோக்கியத்துவம் இருந்ததுன்னு என்ன ஆகும், நம்மளுடைய சங்கல்பன்றதே போயிடும், இஷ்டத்துக்கு ஏதாவது வர ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்ருதிய சொல்லெடுத்து சஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்லெடுத்து, சஸ்வராட் பவதின்னு இதுதான் அர்த்தம். அவன் வந்து அந்த இது இல்லாம இருக்கிறது, கர்ம விஷயத்தும் இல்லை. ஸ்வராட்னா சுதந்திரன் அர்த்தம், ஆனா அந்த சுதந்திரன்னா என்ன அர்த்தம், கர்மாவுக்கு வசப்படாதவன், கர்ம விஷயத்தும் இல்லை இவனுக்கு, யாராலையும் இவன் அடக்க முடியாது பகவான் தவிர்த்து. பகவான் சொன்னா உடனே சிரசா வகிப்பான், முக்தி திசையில அதுதான். அது மாதிரி பாகவதால் சொன்னா சிரசா வகிப்பான், இதுதான் புருஷார்த்த காஷ்டம். அந்த விஷயத்தை இங்க சாதிக்கிற, அதனால ரெண்டு சூத்திரங்கள் சங்கல்பாதேவதே அதையேவ அனன்யாதிபதி அப்படின்னு ரெண்டு சூத்திரத்தினால இந்த விஷயங்கள்லாம் சாதிக்கப்பட்டது. இதை நாலு ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அழகா சாதிச்சு முடிச்சார். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.